அஸ்லாம் அலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இது ஒரு அவுட்டிங் விளாக். எங்கன்னா துபாயில் இருக்கிற முஷ்ரிஃப் பார்க், அங்கே வந்து பிளானிட்டோரியம் இருக்குது, அங்கே தான் எடுத்தேன் இந்த வீடியோ. நாமெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸில் நம்ம பார்த்துருப்போம் பிளானட்ஸை பற்றி. இங்கே வந்துட்டு பிளானட் நமக்கு ரியலாக அவங்களோட ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பில் அவங்க ரியலாக காட்டுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் புக்ஸில் தான் நம்ம பிக்சர்ஸ் பார்த்துருப்போம். இங்கே வந்து அவங்க ரொம்ப ரியலாக காட்டினது வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக இருந்தது. கிட்ஸ்க்கு மெயினாக வந்து கிட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்கெல்லாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வரைக்கும் இதுக்கு முன்னாடி பிளானட்ஸ் ஓகே பிளானட்ஸ் தான் நினச்சாங்க. ஆனால் இந்த பிளானட்ஸ் எல்லாமே விசிபிளாக ரியலாக பார்த்ததுக்கப்புறமா அடுத்த நாள்லேருந்து இந்த பிளானட்ஸை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன பிளானட்ஸ் இருக்குது, எத்தனை பிளானட்ஸ் இருக்குது, அதோட சைஸ் என்ன, எல்லாமே பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணுன்ட்டு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது கிட்ஸ்க்கு எல்லாருமே. கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்டர்ஸ்க்கும் வந்துட்டு அவ்வளோ அமேசிங்காக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே அந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸில் ஜுவல்ரிஸ்லாம் செஞ்சு சேல் பண்ணுறாங்க. அங்கே மூனில் எல்லா இடத்துலையும் கிடச்ச அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வச்சு இந்த மாதிரி ரொம்ப அழகான ஜுவல்ரிஸ்லாம் செஞ்சு அதுவும் ஒரு சேல்ஸ்க்காக வச்சுருக்காங்க. பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், எல்லாம் சேல்ஸ்க்கு தான் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நானும் பிளானிட்டோரியமில் எதுவும் விசிட் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் விசிட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது அவங்க கூட்டிகிட்டு போய் இந்த டெலஸ்கோப் வழியாக வந்துட்டு ரியல் பிளானட்ஸை காட்டினாங்க. இந்த பிளானட்ஸ் பார்க்கணுன்னா நம்ம வந்து 10 dirhams பே பண்ணணும். 10 dirhams பே பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் வச்சு ரியல் பிளானட்ஸ் காட்டினாங்க. நாங்கள் பார்த்த 2 planets எதுன்னா சாட்டர்ன், இன்னொன்று ஜூபிட்டர். அப்புறம் 3 ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டினாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் ரியலாக பாருங்கள். அந்த சர்ட்டன்னா நான் ரிங் கூட இருக்கிறது நான் நம்பவே இல்லை, ஆனால் ரியலாக பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நைட் டைம் இந்த 2 planets வந்துட்டு ரொம்ப அழகாக தெரிஞ்சது. டே டைமில் வந்தீங்கன்னா மார்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மெயினாக வந்துட்டு எங்களோட கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நாங்கள் ஒரு 5 families கிட்ட போயிருந்தோம், எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. எல்லா கிட்ஸும் அவ்வளோ ஆர்வமாக நெக்ஸ்ட்டு எந்த பிளானட் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக நின்றுட்டு இருந்தாங்க. இந்த பிக்சர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பில் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரியல் பிக்சர்ஸ் எடுத்து அந்தந்த டெலஸ்கோப்பு எப்படி எடுத்திருக்காங்களோ அது கூடவே வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறமா இங்கே ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்காங்க. என்னென்னா ஸ்பேஸ்க்கான எல்லா டாய்ஸ் மாதிரி அதோட எல்லா மாடல்ஸும் வச்சுருக்காங்க. இப்போ தான் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது. இதெல்லாம் பாருங்கள், ஸ்பேஸில் இருக்கிற அந்த மாடல்ஸ் எல்லாமே இங்கே வெளியே வச்சுருக்காங்க.
அவங்களோட டெலஸ்கோப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா கேமராவோட மாடல்ஸ், நம்ம ஃபோன் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஃபோன் வச்சுருந்தோம் அந்த மாடல்ஸ் எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இங்கே யூஏயில் கிட்ஸ்க்கு எல்லாம் ஃப்ரைடே சாட்டர்டே இந்த மாதிரி ஹாலிடேஸ்லலாம் இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேசஸில் விசிட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நிறையா பிளேசஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் எல்லா இடத்துக்கும் கிட்ஸ்க்கு கூட்டிகிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்கிற பிளேசஸ்க்கு கண்டிப்பாக மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பார்த்து ரொம்ப அமேசிங் ஆகிட்டு ரொம்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நிறையா பிளேசஸ் இருக்குது துபாயில், ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேசஸ் இருக்குது, நிறைய டூரிசம்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி பிளேஸ் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் பற்றின ஒரு நியூ ஐடியாஸ் நிறைய கிடைக்கும், அதை பற்றி நிறையா சர்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டிவான கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதே மாதிரி நிறைய சூப்பரான வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.